இமானுவேல் காஸ்பல் மினிஸ்ட்ரி பெங்களூர் தலைமை போதகர் ரெவரண்ட் திருவைநாதன் அவர்கள் இன்றைய ஆத்மீக தேன். அன்பானோரே, இந்த அக்டோபர் மாதத்திலும் கர்த்தரால் ஆட்கொள்ளப்பட்ட சில குணாதிசயங்களை தியானித்து அதன் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாய் இருப்போம். இன்று தினத்தின் தியானத்திற்காக நப்தலி உபாகமும் 33:23 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். நப்தலியை குறித்து, நப்தலி கர்த்தருடைய தயவினால் திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்து இருப்பார். நீ மேற்கு திசையிலும் தெற்கு திசையையும் சுதந்திரித்துக் கொள்வாய் என்றார். ஆம் பிரியமானவர்களே, நப்தலி கர்த்தருடைய தயவினாலும் அவருடைய ஆசீர்வாதங்களாலும் நிறைந்து இருப்பான். மாத்திரமல்ல, அசையும் பொருளையும் அசையாத நிரந்தரமான பொருட்களையும் அவன் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவனாயிருப்பான். காரணம், நப்தலி ஒரு விடுதலை பெற்றவன். அவன் பாவத்திற்கும் அக்கிரமத்திற்கும் துன்மார்க்க செயல்களுக்கும் அடிமைப்பட்டவன் அல்ல. அவன் விடுதலை பெற்ற ஒரு பெண்மான். சத்தியத்தை அறிந்து கொள்வீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அவருடைய வேதமே சத்தியம். ஆம், குமாரனாகிய கிறிஸ்தேசு எவர்களை விடுவிக்கிறார்களோ அவர்கள் மெய்யாகவே விடுதலையானார்கள். ஆனபடியாலே நப்தலி குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து சத்தியம் எது என்பதை நன்கு கற்றறிந்து அவருடைய ஆவியிலே நிறைந்தவனாய் காணப்பட்டான். ஆவியானவர் எங்குண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆம் பிரியமானவர்களே, இந்த பரிசுத்தாவியின் பலத்தை நப்தலி பெற்றிருந்தபடியாலே அவனுடைய வாழ்விலே சண்டை சச்சரவு இல்லாதபடி இன்பமான வசனத்தையே அவன் வசனிக்கின்றவனாய் காணப்பட்டான். அதை போல நம்முடைய வாழ்க்கையிலும் நப்தலி என்கிற நாமத்தின் அர்த்தமாகிய விசுவாசத்தில் நல் போராட்டத்தை போராடினவர்களாக நப்தலியின் குணாதிசயங்களை தரித்துக் கொள்ளும் போது தேவனுடைய தயவினால் நிரப்பப்பட்டவர்களாய் அவருடைய ஆசீர்வாதங்களையும் சுதந்திரத்திற்கும் நாம் பங்குள்ளவர்களாயிருப்போம். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, இந்நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் தியானித்த ஒவ்வொரு வார்த்தையின் ஆழங்களுக்குள் கடந்து சென்று அதை எங்களுடைய வாழ்க்கையிலே தரித்துக் கொள்ள அனுகிரகம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you and with all the spiritual blessings.